தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இவையாவும் நீயருளும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆனந்தம் என்கின்ற மகுட பெயரை தாங்கி இயங்கி வரக்கூடிய சமூக சேவை மையத்தின் ஆணிவேராக திகழும் என் அருமை சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்காக என்னோடு தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த அருமை சகோதரர் திரு ராஜ்வேல் அவர்கள் மேடையில் என்னோடு நாற்காலிகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரர் திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களே, திரு ஜெயராம் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு சதீஷ் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, வணக்கம். எனக்கு முன்னால் என்னை அறிமுகம் செய்த அருமை தங்கை ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னாங்க, உடனே எனக்கு அந்த அஜித்குமார் படம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த மிரரை கரெக்டாக வச்சோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு வேற எந்த மாதிரியும் முடி வளர்றது இல்லை, அதான் ஒரு இந்த வருடத்தின் ஆக சிறந்த, நான் பங்கு கொள்ளுகின்ற ஆக சிறந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் கருது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை முன்வைத்துதான் நிகழ்ச்சிகள் அமைவது வழக்கம். இன்றைக்கு தான் பயன் பெற்ற ஒரு அமைப்பிற்காக, அந்த நோக்கத்தோடு சேர்ந்து தன்னை இணைந்து கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வோடு இங்கே இந்த அரங்கத்தில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற அருமை பெருந்தகை திரு தர்மராஜ் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு 5-8 நிமிடம் தான் பேசினார். அவர் பேசியதில் ரொம்ப நம்மளெல்லாம் ரொம்ப ஆகர்ஷிக்கிற எந்த ஒரு அலங்கார சொற்களும் இல்லை. ஆனால் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு குடிமகனாக அவர் நின்று பேசியது என்னை கேட்டால், இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் பொறுப்பில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் சமூக தலைவர்களாக நான் கருதுகிறேன். என்னை கேட்டால் செல்வகுமார் அப்படிங்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு லீடர், ஹீஸ் அ லீடர். அவர் சமூக சேவகளாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த உலகத்திற்கு தருகின்றவராக இருக்கலாம், பட் ஹீஸ் அ லீடர். மக்களை இப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வருங்காலத்தை வடிவமைக்கின்றவர்கள், அந்த வடிவமைக்கின்ற அந்த பெருமக்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு என்ன ஒரு விஷயம், இப்போதைக்கு ஒரு டீச்சரா, இது என்னுடைய, நான் ஆசிரியராக இருந்து 24 வருடங்கள் முடிந்து இந்த ஜூலை மாதம் வந்ததுன்னா என்னுடைய பொன் விழா தொடங்குகிறது. என்னுடைய கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, இந்த 24 வருஷத்துலயே என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது, ஃபெயில் ஆக விட்டதில்லை. அந்த சகோதரி ஒருத்தங்க வந்து இங்க நின்னு பேசினாங்க, அவங்க திவ்யாவா, அவங்க பேசினாங்க, நான் இன்றைய இளைஞர்களை பார்க்கிறேன், 5 நிமிஷம் நான் வந்து போன்ல எடுத்துக்குவேன், என்னால் இந்த வேலை செய்ய முடியும்னு சொல்றதுக்கு, ஆனால் என்னால் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் 10 நிமிஷம் எடுத்துக்குவேன். அவங்களே டயர்டாகி ஃபோன் வச்சுருவாங்க. அவங்க பேசுனா நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து சரியான டைமில் தான் அந்த மியூசிக் வருது. எனக்கு தெரிந்து இந்த சமூகத்தில் வாய்ப்புகளால் வளர்கின்றவர்களை காட்டிலும் வளர்ந்து விட்டு தனக்கு எந்த வாய்ப்பு தரப்பட்டதோ அந்த வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு ஆக சிறந்த அறத்தோடு கடத்துகின்றவர்கள் தான் இன்றைக்கு அவசியம் என்று ஒரு ஆசிரியையாக நான் கருதுகிறேன்.
அறத்தோடு ஒரு விழுமியத்தை, ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது. நான் அடிப்படையில் யோசிச்சு பார்க்கிறேன், கல்வி ரொம்ப முக்கியம். இப்போ சதீஷ் சார் பேசும்போது ஒரு ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்தது எனக்கு. 40 வயசு தான் எனக்கு ஆகுது, ஆனால் நான் 2000க்கும் அதிகமான வீடுகளை நான் கட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் இருந்து எல்லோருக்கும் நான் தந்திருக்கிறேன் என்று அவர் பேசுகின்ற பொழுது, நிறைய படித்தவங்களுக்கு நான் வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அவர்கள் பேசுகின்ற பொழுது, ஒரு ஃபேண்டிசைஸ்டான ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஆனால் ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுவது, ஆனந்தம் போன்ற ஃபவுண்டேஷன்ஸை பயன்படுத்தி கொண்டு இன்றைய இளைஞர்கள் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் சம்பளம் வாங்குவதா சம்பளம் கொடுப்பதா என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு ஆசிரியையாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஆனந்த ஃபவுண்டேஷனுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம்னு நான் நினைக்கிறேன். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இது சொல்வது புறநானூறு. புறநானூறு நமக்கு இப்படி சொல்லி தருகிறது. நீ படித்துவிடு, படித்தால் மட்டும்தான் வேற்றுமை தெரிந்த நால்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்று ஜாதியால் இனத்தினால் நீ பின்தள்ளப்பட்டாலும், நீ கல்வியை மட்டும் ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டால் யார் உன்னை ஜாதியாலும் இனத்தாலும் பின்தள்ளினார்களோ அவர்கள் உன் கால்களில் வந்து விழுவார்கள் என்று சொன்ன ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நம் சங்க தமிழனாக நமக்கு முப்பாட்டனாக இருந்திருக்கும். கல்வியை மட்டும் கையில் பிடித்துக் கொள்வது, அந்த கல்வியை வைத்துக் கொண்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்களை, லீடர்ஷிப் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், அடுத்தவர்களுக்கு லீடரா இருக்கிறத விட முதல்ல நாம நமக்கு நல்ல லீடர்ஸா? எனக்கு எது லீடர்ஷிப்னு சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதர் தெரேசா ஒரு கடைக்கு போனாங்க, என் குழந்தைகளுக்கு பசிக்குது எதுன்னு கூட நான் அப்போதான் கடை ஓபன் பண்ணியிருக்கான், காரி துப்பிட்டான், கோபத்துல இருந்தான். உடனே அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த கையை முடியுது, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தானே இந்த கையை நீட்டியிருக்காங்க. அவன் கதிகலங்கி போயிட்டான். அவன் கோபம், அவனுடைய வேகம் எங்க போச்சுன்னு தெரியல. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அந்த குழந்தைகளுக்கு அவன் அந்த மாதத்திலிருந்து தன் வருவாயிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. தனக்கு முன்னால் யார் கேடு கேட்டவர்களாக இருந்தாலும், விழுமியம் தவறுகின்றவர்களாக இருந்தாலும், அவர்களை சரியான பாதைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறிய அசைவு நம் இடத்துல இருந்துட்டோம்னா நாம தான் லீடர். அது உங்ககிட்ட இருக்கா? அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க மதம் ஜாதி இதெல்லாம் கடந்து நான் யோசிக்கிறேன். நான் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவள். எனக்கு தெரியல, பேராவூர்னியிலிருந்து ஒரு தம்பி, அவன் அவ்வளோ சாதாரணமான ஒரு குழந்தையா இருந்திருக்கான். அவன் வந்து இன்னைக்கு படிச்சு ஆளாகி 15,000 பேர் எழுதின அந்த எக்ஸாம்ல 7th இடம் வந்து இன்னைக்கு ஒரு ஜெயிலரா வந்து இன்னைக்கு அதை பொறுப்படுத்தி இன்னைக்கு செருப்பு கூட போடாம இந்த மேடையை மிதிக்கின்ற பொழுது எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு வந்து நின்று 1,00,000 ரூபாய்க்கு மேலாக ஒரு அந்த ஜெஸ்டர் இருக்கு இல்லையா, செல்வம் சார் வந்து உண்மையாவே ஜெயித்த தருணங்கள். இதெல்லாம் தான் ஜெயித்த தருணங்கள். இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப உயர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக வாசிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் நம்மை ஆனந்தம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளை இணைச்சிருக்கு இல்லையா. இந்த விதி இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவின் மீது நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்ச சக்தி மீது நம்ம நம்பிக்கை கொள்வோம். எங்கேயோ ஒரு அந்த பிள்ளை சொல்றா, நான் வந்து சுவர் கூட கிடையாதுங்க எங்கள் வீட்டில், நாங்கள் ஓலை குடிசையில் இருந்தோம், ஓலை தான் எங்களுக்கு சுவர் அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை எந்த இடத்துல அந்த ஓலை குடிசை இருந்ததோ அங்கேயும் ஒரு கல்வீடு கட்டி தன்னுடைய அம்மாவுக்கு தந்திருக்கா. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அவளை எந்த நேரத்தில் குறித்து கொண்டது, எந்த வினாடியில் அவளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கையில் வந்து சேர்ந்தது, இந்த தகவல் வந்து சேர்ந்தது. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொறுப்பு
பொறுப்பில் ஜெயிலர் பொறுப்பில் இருந்த அந்த தம்பியினுடைய பேர் எனக்கு சரியா வரல. குணா, குணா சொன்னதுதான். இப்ப நான் யாருக்கேனும் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னால் நான் தகவல்களை சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீங்க கரியர் கைடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு தரீங்கன்னா நீங்க எக்யூப்டா இருக்கணும். நமக்கு பல விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய வக்கீல்களுக்கே கிளாட் எக்ஸாம் ஒன்று இருக்கானே தெரியாது, தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் நீட் எக்ஸாம் மாதிரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி கிளாட் உட்கார்ந்து எழுதி பெங்களூர்ல போய் அந்த நேஷனல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றவங்களே எனக்கு தெரியும். அந்த அந்த விஷயங்கள் ரொம்ப பெருசு. வக்கீல் படிப்பு தானே சாதா கிடையாது, பெரிய படிப்பு அது, யூபிஎஸ்சி மாதிரி. அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல போய் படிக்கணும். காமர்ஸ் நீங்க எங்கேயும் படிக்கலாம், ஸ்ரீராம் காலேஜ்ல படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. எக்கனாமிக்ஸ் எங்க வேணாலும் படிக்கலாம், ஸ்டீபன் காலேஜ்ல போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள அந்த இடத்துக்கு நாம போகிறதுக்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நிக்காதீங்க, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும். நீங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருந்தது, நான் இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு சொல்வார், விதின்னு ஒன்று கிடையாதுங்க, இருக்குதான், ஆனா அந்த விதியை உப்பக்கம் காண்பர் என்கின்ற ஒரு சொல் வள்ளுவன் தருகிறார். இப்ப நான் வந்து மீர்சாஹிப்பேட்டையில ஒரு 5 குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, சான்ஸே கிடையாது. தமிழ் யாருக்குமே தெரியாது. எங்க அப்பாக்கெல்லாம் தமிழ் உன்றே என்றான் பேசுவார், தெரியாது. எங்க அம்மாவுக்கு அது கூட தெரியாது. தமிழே பேசாத, தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்திற்குள் பிறந்து வளர்ந்து 9th standardல முடிவு பண்ற நான் தமிழ் தான் படிப்பேன். எது என்னை தேர்ந்தெடுத்தது? ஒரு செய்தியை நான் சொல்றேன், உங்கள் உள்மனதை கொஞ்சம் எழுச்சி கொண்டு உட்கார வைங்க. நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீங்க தயாரா இருக்கும். நீங்க தேடி எந்த துறைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தயாராக இருந்தால் அது உங்களை வந்து சேரும். சீடன் தயாராக இருந்தால் குரு வந்து சேருவான். குருவை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுவது அப்படியே மாற்றி போடுகின்ற ரொம்ப நுட்பமான செய்தியை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கற்றறிந்த அவை வாழ்க்கையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருக்கக்கூடிய இளம் ரத்தம் ஓடுகின்ற ஒரு அவை என்பதனால் இதை சொல்லுகிறேன். ரூமியை பற்றி நான் எப்பொழுதும் சொல்லுவேன். என்னுடைய எல்லா யூடியூப்லேயும் 138 சேனல்ல என்னுடைய பேச்சு வரதான், எனக்கு தெரியாது. நான் ஃபேஸ்புக்கை கூட நான் ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எதுவும் நான் ஹேண்டில் பண்ணுறது இல்லை, டைம் இல்லை. அதான் உண்மை. யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க, அதை நான் கண்காணித்துக் கொள்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேங்க, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரொம்ப பெரிய விஷயம் நான் சொன்னது. நான் போய் ஒரு 1st year ஸ்டூடெண்ட்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல இதை போய் சொல்லிட்டேன். இது ஜலாலுதீன் ரூமி சொன்னது மஸ்னவியில். அந்த 17 வயசு பையன் எழுந்து நின்று கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடு. நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேற. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எதை வேணாலும் தேடுங்களேன், எதை வேணாலும் தேடுங்க. கவனம், நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடி வந்துடும். வந்துருச்சுன்னா போவாது. ரொம்ப கவனமா தேடணுங்க. ஏதோ ஒரு ஆள் மனதிலே அந்த பெண்ணுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஓலை பாய் கட்டடமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த கட்டடத்திற்கான செங்கல் என் கல்வியின் மூலமாக நான் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பிலிருந்து வரும் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும். வந்திருக்கீங்க அப்படிதான். எனக்கு சதீஷ்கர் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த அந்த தம்பி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், சதீஷ்கர் வீட்டை கொடுத்தீங்கன்னா தன் வீடு போல கட்டி கொடுப்பார். இது ஒண்ணு போதுமே, காப்பிரைட். அந்த காப்பிரைட், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை மரணத்தை தேடுகிறாயா வந்துடும், தோல்வியை தேடுகிறாயா வந்துடும்.
நோயை தேடுகிறாயா? வந்துடும். எதை நினைத்து நீ ரொம்ப ஆழமாக பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறாயோ அது உன்னை தேடி வரும். அதனால் எதை நினைக்கிறீர்களோ அதில் கவனமாக இருங்கள். பாசிட்டிவான விஷயங்களை தேடுறது இருக்கு இல்லையா வாழ்க்கையில். நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரேமை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுதான் சொன்னீங்கன்னா, உங்களுடைய கார், உங்களுடைய கார் கலர், அதனுடைய பிளேட், அந்த பிளேட்ல நம்பர், உங்களுடைய ஸ்டேரிங், அந்த ஸ்டேரிங்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய லெதர் கலர், உங்களுடைய பிராண்ட், எல்லாத்தையும் காட்சிப்படுத்துங்க பாப்போம். கொண்டு வந்து நீங்க அப்படி சுத்தி கொண்டு வந்து உங்க போற்றிக்கொள்ள நிறுத்துற மாதிரி காட்சிப்படுத்துங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது, வந்து சேரும். ஆனால் எங்கே தெரியுமா பயம்? நினைக்கிறதுலயே பயம். நமக்கு நினைக்கிறதிலேயே அடிபட்டு போயிடுது. நினைக்கின்ற நினைப்பை பெரியா பெரிதாக வைக்கின்ற பொழுது சில விஷயங்கள் நம்மை வந்து சேரும். நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இடம் சாருகிறேன். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சபையில் இன்னும் பேசுவதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்களும் 4-5 மணியிலிருந்து காத்திருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா, அது அது வினோதமானது, ஆச்சரியமானது. எனக்கு தெரியாது சதீஷ் வந்து ஒரு 13-14 வயசு பையனா அப்படியே தெருக்களில் சுத்திக்கிட்டு சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்பொழுது அவன் மனதில் இருந்த ஏதோ ஒன்றை பிரபஞ்சம் கவனித்து கொண்டு அவன் அங்கிருந்து பெயர்த்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வீசிருச்சு. இன்னைக்கு 20-25 வயசுக்கு அப்புறமா அந்த பிள்ளை வேறு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. நந்தகுமார் எங்க இருப்பாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு IRS நந்தகுமாரை நான் கேட்டீங்கன்னா ஹீஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர், பிரமாதமா பாடுவார். தெரியல அவர் பாடகரா போகாம எதுக்கு இங்க IRS வந்து உட்கார்ந்தாருன்னு. ஏன்னா பாடகனாக இருந்த அந்த தீவிரத்தன்மையை விட அவர் அந்த IRS ஆகணும் நினைச்சார்ல, அந்த தீவிரத்தன்மை ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். நானும் ராணுவ அதிகாரியா போகணும்னு நினைச்சேன், போலீஸ் ஆபீசரா போகணும்னு நினைச்சேன், ஒரு வக்கீலா போகணும்னு நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் விட தமிழை நான் நேசித்தது ரொம்ப வீரியமா இருந்திருக்கு. தமிழ் டீச்சரா கொண்டு வந்து என்னை நிறுத்திருச்சு பிரபஞ்சம். ஆக நீங்கள் எதுல வீரியமா இருக்கிறீங்களோ அதை பாருங்க. உங்களுடைய மனதை இந்த இந்த உலகம், இந்த அறம், இந்த சூழல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கு. சின்ன விஷயம் இல்லை நான் சொல்றது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயம், நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம்னு வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இருந்தோம்னா இல்லைங்க, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்தாங்க, நாம் உயிரோடு இருக்கோம். இந்த டிராஃபிக்கில் அடிபடாமல் வந்து சேர்றோம், மறுபடியும் போய் சேர்றோம், உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு தீவிரத்தன்மை நமக்குள் வேலை செய்கிறது. அந்த தீவிரத்தன்மையை மட்டும் குறைத்து கொள்ளாது. எதற்காகவும் அந்த தீவிரத்தன்மையை விலை போக செய்ய விடாதீர்கள். எனக்கு தெரிந்து நான் சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நோட் ஒன்று படித்தேன். அந்த நிலக்கொலையை வச்ச ஒரு, எனக்கு தெரியல அதை நான் மறக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் போல, என் மனசிலிருந்து அது போகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். யார் எழுதியிருக்காருன்னா அகத்தியன் அப்படின்ட்டு ஒரு சினிமா டைரக்டர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அகத்தியன். அவர் நோட் போட்டிருக்கார். என்ன நோட்னா, அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் பீரியட் 20-23 இயர்ஸ் சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது கதை எழுதி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல சின்ன வயசில் நம்ம பட்ட கஷ்டம் சொன்னால் தான் நமக்கு தான் 45 கட்டுற நோட்டே பத்தாத, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா அது இந்த பிள்ளைக்கே இருக்குது, திவ்யாக்கே இருக்குதுன்னா எனக்குலாம் எவ்வளோ இருக்கும். நான் மீசா போயிட்டேன், ஷீட் வீடு, வாழ்ந்து கெட்ட குடும்பம், வா அந்த வறுமையெல்லாம் சொன்னோம்னா நடுநடுங்கி போயிடும் எனக்கே. அவர் வந்து எழுதுறாருங்க தன்னுடைய ஸ்ட்ரகிள, ரெண்டே வார்த்தையில் எழுதுறார். கதைகளை எல்லோரிடத்திலும் கொடுத்து சாப்பாடு கூட காசு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த காலம். எனக்கு ஃபோன் ஒன்று வந்தது எங்க அம்மாட்டேருந்து, எங்க அப்பா இறந்துட்டாருன்னு. நினைக்கொலைஞ்சு போனேன்னா 270 ரூபா இருந்தாதான் போக முடியும், காசு இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிளிங், எப்படியோ கலெக்ட் பண்ணி போயிட்டேன் ஊருக்கு. போயிட்டு அப்பா சாவை எடுத்தாச்சு, நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்ததுக்கு பிறகு 16வது நாள் காரியம், அம்மா சொல்கிறாங்க நீ வந்து தான்ப்பா செய்யணும். 1600 ரூபாய் இல்லைன்னா, 1500 இல்லைன்னா அப்பா காரியம் நடக்காது. நான் வந்து முடிவு பண்ணுறேன், இன்னும் 3 நாள் இருக்க, ஒவ்வொரு கதை கொடுத்த வீடுகளாக ஏறி ஏறி இறங்குறேன்.
எந்த கதவும் திறக்கல, ஒரே ஒரு கதவு திறந்தது, அது இன்னைக்கு உயிரோடு இல்லவர், மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சாருடைய கதவு திறக்குது, வாப்பான்னு கூப்பிடுறார், உட்கார வைக்கிறார். அப்பா செத்துட்டார் சார், ரொம்ப வருத்தமான செய்தி தம்பி, தண்ணி குடியின சார். அப்பா காரியத்துக்கு போன ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500? இல்லை சார், சும்மா தர வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன், அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க. மணிவண்ணன் யோசிச்சாரா, டேய், 1500 ரூபாய்க்கு விற்கிற கதையடா, உன் கஷ்டத்துக்கு நீ விற்கிறன்ற, விற்காதடா, நீயும் கலைஞன் நானும் கலைஞன், விற்காத. நான் உனக்கு 1500 ரூபாய் தரேன், நீ போய் காரியத்தை முடிச்சுட்டு வா, நம்ம படம் பண்ணலாண்டான்னு சொன்னாராம். 1500 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா, இவரும் போயிட்டாரா, திரும்பி வந்தாரு, திரும்பி வந்து என்னென்னமோ ஆச்சு, 12-13 படம் பண்ணிட்டார். ஒரு 15-20 வருஷம் போயிடுச்சு, காலம் அப்படியே மாறுது போயிடுச்சு. 15-20 வருஷத்துக்கு அப்புறமா மணிவண்ணனை மறுபடியும் சந்திக்கிற சார், அந்த நாள் ஞாபகம் அப்படின்னா, அவரு சார், உங்களுக்கு நான் ஒரு 1500 ரூபாய் கடன் கொடுக்கணும் சார். எதுடா சார், அப்பா காரியத்துக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் படம் கொடுத்தியடா எனக்கு, எவ்வளோ படம் நான் பண்ணியிருக்கிறேன் என்னை வச்சு, ஒரு 7-8 படம் சார, 7-8 படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா நீ? நான் எங்கே சார் தந்த ப்ரொடியூசர் தானே சார், எடுத்து டைரியை பார்க்க சொல்லு, 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கடா, 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கடான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அகத்தியன் சொன்னாரா, சார் என்ன இருந்தாலும் 1500 ரூபாய் கடன் தானே சார், அது கொடுக்கல, நான் அது கொடுக்குறேன் சார், வேணாடா. ஒரு நாள் ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா காரியத்துக்காக 1500 ரூபாய் தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்துச்சா, அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தது பிரபஞ்சம், அது கையில 75 லட்சம் ரூபாய் இப்படி பார்த்துட்டே இருந்துச்சான். யார் இந்த தம்பிக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சா. நான் கொடுத்தனா அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுடா, கலெக்ட் ஆயிடுச்சுடா போடா அப்படின்னாரா. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது, எதற்காக நம்ம எல்லாருமே இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷனோட சேர்ந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போகும்போது நிறைய விசாரிக்கலைன்னா, ஆனால் விசாரித்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நான் இந்த நடவடிக்கை உட்கார்ந்து கேட்குறேன், கேட்டு என்னையும் நான் இணைத்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு போகிறாரு, நானும் சொல்கிறேன் என்னையும் நான் இணைத்துக் கொள்வேன். ஒருவரோட ஒருவர் லிங்க் ஆகிறோம் அப்படின்னா, ஒரு நன்மைக்காக லிங்க் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கம் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை, ஹாங்காங்ல நான் வந்து இன்னிலிருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பேசினது இன்னைக்கும் யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கணக்கு சொல்வேன் நான், 7-9 போகுமா, ஞாபகம் இருக்கா? 7-9 போகுமா, சொல்லம்பா போகுமா, என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருந்து ஒண்ணு கடன் வாங்குறோமே, என்னைக்கா திருப்பி கொடுத்துருக்கோமா? நம்ம வசதியே இல்லை பாருங்க, அந்த கணக்குலயே வசதி இல்லை. கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு, ஏன் திருப்பி கொடுக்கல? சொல்லி தரலையே, சொல்லி தந்தாதான் திருப்பி கொடுத்துருப்போம்ல. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? சீன நாட்டில் நான் சொல்ற மாதிரி, 2005 நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்காக யூஎஸ் போயிருந்த போது சீன நாட்டிலே எப்படி சொல்லி தருகிறார்கள்னு அவர் சொன்னார். 7-1-1 கிளாஸ் பசங்களுக்கு தானே சொல்றாங்க, 7 தவிக்குமா, தன் வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு எண் வந்திருக்கு, பெரிய எண், தன்னை விட பெரிய எண், கழிக்கணும், இல்லை என்னடா செய்யறது அப்படின்னு தவிச்சிருந்தா, பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து ஒன்றை தந்து உதவும். இப்ப அந்த தாத்பரியத்தை சொல்றேன் பாருங்க, இப்ப நந்தகுமார் சார் போயிட்டாரா, ஜெயராம் சார் கிட்ட இருந்து நான் ஒரு 50 ரூபாய் வாங்குறேன், அது கடன், யாருக்கு திருப்பி கொடுக்கணும்? ஜெயராம் சார் திருப்பி கொடுக்கணும். இப்போ ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு டீ கொண்டாந்து கொடுத்துச்சு, சரியான பசி எனக்கு, கொடுத்துச்சா? குடிச்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு ஒரு பார்சல் வாங்கி மறுபடியும் அனுப்பவா, ஆனந்த ஃபவுண்டேஷன் கமிச்சு விட்டுருவா? பாருங்க, இவர்கிட்ட நான் பெற்றது கடன், இவருக்கே தர வேண்டும். பட் நான் டீ குடிச்சேன் பாருங்க, அது எனக்கு அவர்கள் செய்த உதவி, அது உள்ள இருக்கு.
இது யாருக்கு தெரியுமா திருப்பி கொடுக்கணும்? என் முன்னால் யாரேனும் தாகத்தோடு வந்தால் அவர்களுக்கு நான் அதை கொடுத்துக்கிறேன். உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்வது. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் அது கடனாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அப்படியே கையில வச்சிருக்க கூடாது. வேதாத்திரி மகரிஷி சொல்ற 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா, சம்பாதிச்சுக்கோ. ஆனா மறுபடியும் 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு எங்கிருந்து காசு எடுத்து அங்க திருப்பி அந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற சமூகத்திற்கு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கு இல்லையா, அது ஆகப்பெரிய மதங்களிலேயே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. நாம் எதை பெற்றோமோ அதை இந்த உலகத்தில் இருந்துதான் பெற்றோம். நாம் எதை தருகிறோமோ அதுவும் இந்த உலகத்திற்கு தான் தருகிறோம். இறைவன் நம்மை வித்தியாசமான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒருவர் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நம்மை அறிவுபூர்வமாக, நமக்கு உணர்வு பூர்வமாக நமக்கான சூழ்நிலையை வகுத்திருக்கிறார். அதனால் நன்றி அறிதலோடு அதை எடுத்துக்கொண்டு நமக்கு எது விதியாக இருந்தாலும், நீங்க சந்திக்கிற எல்லா குழந்தைகள் கிட்டையும் சொல்லுங்க, நான் முதல்வன்ற திட்டத்தில் நான் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறேன். 10 வாலண்டியர்ஸை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நாளைக்கு 6ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த 10 குழந்தைகளுக்கும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும்ன்றதுக்கான ஃபுல்லா அவங்களை கியூப் பண்ணி நாங்க அனுப்புறோம். இது பெரிய உதவி. பணத்தை விட பெரிய உதவி வழிகாட்டுவது. வழிகாட்டுவது போல் பெரும் உதவி வேறு எதுவுமே கிடையாது. சரியான வகையில் வழிகாட்டுங்க. திருச்சியிலங்க, திருச்சியில நான் பேச போயிருக்கிறேன், ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பையன் சார், நான் பேசி முடிச்சுதான் ஒரு பையன் அங்க நின்று தேசிய கீதம் பாடுறாங்க எல்லாரும். அவன் பாடுறது எனக்கு சரியா படலை. டீச்சர்ல ஆசனா குற்றம் இறிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேப்பர் கொடுங்க திருத்தி கொடுத்துருவோம். நான் வேலைய பிழைகளை திருத்துவது ஆசு இறிதல். அவன் பாடுறான் ஜனகன மனகன ஜனமன கனஹே ஜனமன ஜனமன இப்படி பாடுறான் சார். நல்ல பெருசா வளர்த்தியா இருக்கிறான். கடைசியால அதை மட்டும் கரெக்டா சொல்லி முடிச்சிட்டான். நான் கீழே இறங்கி வந்தோட அவன் கைப்பிடிச்சிட்டேன். ஜனகன மன தெரியாதானே மிஸ், விட்டுருங்க மிஸ், பிளஸ் 2 மிஸ், மார்ச் மாசம் ஆயிடுச்சு மிஸ், விட்டுருங்க மிஸ், அடுத்த வருஷம் கத்துக்கிறேன் மிஸ், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மிஸ்ங்கிறான். சார் இந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ் உள்ள வந்துருச்சு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை சொல்லிட்டு போறேன். போலீஸ் உள்ள அந்த டீச்சரா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஐயாரே சார், நீங்க எல்லாம் வீடு கட்டிக்கலாம், நீங்க எல்லாம் கம்பெனி நடத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணி, டீச்சரா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு மேல இருந்து கீழே குதிக்க போயிடுச்சு. நான் இங்க, நான் அப்ப பிடி டீச்சர், என்ன சொல்றாங்க போய் பிடிச்சிட்டோம். ஆமா சார், நான் செக்யூரிட்டியை தேடிட்டு மேலே போறேன். இந்த அம்மா கேட்குது, எங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஏன் குதிக்கிறேன்? அந்த டைம்ல கேட்க வேண்டிய கேள்வியா சார் அது? அவங்களுக்கு எதையும் டாக்குமெண்ட் பண்ணிடணும், அது கீழே கொஞ்சம் செத்து போச்சுன்னா அது எப்படி செத்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அதனால அதுக்கு முன்னாலேயே அது டாக்குமெண்ட் பண்ணுது. அது சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றிச்சு. அவங்க டொம்முன்னு கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிதான். அவங்க ரொம்ப கஷ்டம் சார், டீச்சராக இருக்கிறதெல்லாம் அவங்களோட நெருங்கியும் இருக்க முடியாது, நெருங்காமலும் இருக்க முடியாது. ஐயோயோ, நான் ஒரு நாள் ஒரு பிள்ளையை திட்டினேன்ட்டு அது 3 நாள் ஸ்கூலுக்கு வரல, காலேஜுக்கு வரல. 3 நாள் நான் குளிக்கல, சாப்பிட, கல்யாணம் ஆன புதுசு வேறு எனக்கு, சாப்பிடல சார், நான் தூக்கம் வரல. 3ஆம் நாள் வந்து உட்காந்துருக்கு, பரதேவத்தை வந்துட்டியா நீ, காப்பி அடி இருக்காம உயிரோடு இரு, காலில் வேணாலும் உன்னை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். டீச்சராக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் வந்து இப்படி வரேன், போலீஸ் வந்துருச்சு உள்ள, கூப்பிடு அந்த பையனை அப்படின்னா. அது பின்னால் ஒரு ஹாஸ்டல் சார், ஹாஸ்டல்லேருந்து ஒரு பையன் வரான், ஒரு 14-15 வயசு இருக்கு. எப்படி இருக்கான்னா, இப்போ ஒபாமா சார் இருக்கார்ல பிரசிடென்ட்டுங்க, அவர் ஒரு 14-15 வயசுல எப்படி இருப்பார்? அப்படி இருக்கான், இப்படி இருக்காங்க, பல தக தக தகதான் ஜாக்குவார் மாதிரி இருக்கான். வரான் அப்படியே வந்து இப்படி நின்று பார்க்குறான். பிடி டீச்சர் பக்கத்தில் நிற்கிறார் குச்சி வச்சுக்கிட்டு. போலீஸ்கார், செஞ்சியாடா, எடுறாத
என்ன நடந்தது, என்ன சொல்கிறாங்க வாங்க, இல்லை நான் நிற்கிறேன், என்ன நடந்தது. ஒன்றும் இல்லைங்க, சுவருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு நாயர் கடைங்க. அந்த நாயர் கடையில் டீ, இவனுங்க ஒரு டீ வாங்குறதுக்கு 6 பேர் போவானுங்க டெய்லி. பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வருவானுங்க, ஆனால் ஒரு டீக்கு தான் காசு. ஏன்னா பிஸ்கட் எடுக்கிறதே தெரியாது சரியா. எள்ள கூட 7 பிரித்து திம்பாங்க இந்த இந்த 5-6 பேரும், அவ்வளோ ஒத்துமை. ஒரு டீ இதுங்க எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்களா டெய்லி. அப்படி இருக்கும்போது அந்த நாயருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து பிஸ்கட் எடுக்கிறாங்கன்னு. அவர் பெரிய கண்ணாடி பாட்டில் இருக்கும் தெரியுமா, பெரிய மூடி போ, அது வாங்கி வச்சுட்டார். இவர் 2 பார்த்தா பிஸ்கட் எடுக்க முடியல, 3 டப்பாவை காணும், டப்பாவை எடுத்துக்கா சார். அந்த டப்பாவை இவன் தான் எடுத்தாண்டு போலீஸ் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தது யாருன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தன் அன்னைக்கு மட்டும் 4 பிஸ்கட் கேட்டிருக்கான், இவன் தர மாட்டேன்ட்டான். போலீஸ் உள்ள வந்துருச்சா, இதான் ஹிஸ்டரி தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இதான் கேஸ் ஸ்டடி. எடுறாத நேரம் தான் சார் தோன்றான் சார், அந்த அந்த மரத்துக்கு கீழே தோன்றான். தோன்றா கண்ணாடி குப்பி தெரிஞ்சிருச்சு, எனக்கே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு மூணாக எடுத்தா பாருங்க, பாதி பிஸ்கட் இருக்கு. நாயர்லாம் அந்த மலையாளத்தில் கெட்ட வரத்தை திட்டிக்கிட்டு அவனை அடிக்க பண்ணார். அது வரைக்கும் சும்மா இருந்த பிடி டீச்சர் தான் பிள்ளை தப்பு செஞ்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே டாயின் ஒரு கத்து கத்தி கிட்ட போனார் பாருங்க. போலீஸுக்கு பயப்பில்ல, நாயருக்கு பயப்பில்ல, யாருக்கும் பயப்பில்ல சார் அவன். இந்த டீச்சர் அப்படி சொன்ன உடனே பயந்து ஓடினா பாருங்க. நான் அத்லெட்டிக் சார், என்னால் அப்படி ஓட முடியும் அந்த வயசில். ஓடினவன் ஓடி போய் 10 தான் சார் இருக்கும், ஹிப்னா பாருங்க 11 அடி கிட்ட இருக்கும் சார் அந்த காம்பவுண்ட் சார் தாண்டிட்டான். பின்னால் போய் ஆட்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவனை. நான் சொன்னேன் 2500 அதுக்கு அவர் சொல்ல நான் கொடுத்துட்றேன். எவ்வளவோ தடுத்தாங்க டீச்சர் அந்த ஃபாதர் சார், நான் கொடுத்துட்றேன். பிள்ளைய நீங்கள் பீனலைஸ் பண்ணாது. பிடி டீச்சரை கூப்பிட்டான், உன்னை பார்த்து அவன் பயப்படுறானா, உன் மேலே ஏதோ ஒரு பாசம் வச்சுருக்கான், யாரையும் பார்த்து அவன் பயப்படலாம். ஒன்று செய்யுங்க, இந்த அளவுக்கு ஹை ஜம்ப் படிக்கிறான்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் நேஷ்னல் விளையாடுவான். சரியா நீ சொன்னங்க, நீங்கள் நம்புறீங்களா அந்த பிள்ளைய அவர் கருத்தில் எடுத்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவன் நேஷ்னல் விளையாடினாங்க. அவன் சென்னையில் தான் காமர்ஸ் முடித்தான், இப்போ அவன் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கிறான். திருட்டு வேலை பண்ண பிள்ளை தான், ஆனால் சரியான வகையில் போய். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு வேலையையும் நாம் செய்தால் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழாது, ஆனால் யாருக்கு நாம் நன்மை செய்கிறோமோ அந்த நபரினுடைய உலகம் மாறும், பெரிய மாற்றத்திற்கு. அப்படி பண்ணவன் உன்னால பேச முடியும்ன்ற ஒரு ஒரு குரல் தான், உன்னுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கு, நீ நல்லா உச்சரிக்கிற அப்படிங்கிற ஏதோ ஒரு குரல் தான். என் அம்மா அப்பாவின் காதுகள் தான், இந்த உதடுகள் இல்லை பேச்சாளராக இருக்கிறதுக்கு காரணம், இத்தனை காதுகள் தான். நாம் அடுத்தவர்களால் தான் வாழ்கிறோம், அடுத்தவர்களால் வாழக்கூடிய ஒரு நிலையில் யாரோ ஒருவர் சிறிய தூண்டலை செய்கின்ற பொழுது நமக்கான உயரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய திரை விலகி நமக்கு கிடைத்து விடுகிறது. அந்த பிரபஞ்சத்தின் உதவியால் திரை விலக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைத்தது போல் நீங்களும் அடுத்தவர்களுடைய திரையை விலக்குவதற்கான ஆற்றலை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.